அனைவருக்கும் வணக்கம். நான் அருந்தவராஜா கிருஷாந்தன். நாங்கள் இன்றைக்கி மெஷின் லேர்னிங்கில் பாதிக்கப்படுற மிகவும் பிரபலமான அல்கோரிதம்ஸில் உண்டான டிசிஷன் ட்ரீஸ், அதை வந்து நாங்கள் தீர்வு காண் மரம், தீர்வு செய் மரம் என்று கூறலாம். அதை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். பேசிக்காக டிசிஷன் ட்ரீனா என்ன, அதை எப்படி ஒர்க் பண்ணுது, ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். டிசிஷன் ட்ரீ என்று சொல்கிறது வந்து மெஷின் லேர்னிங்கில் கிளாசிஃபிகேஷனும் ரெகுலேஷன் டாஸ்க்கு பயன்படுற ஒரு பவர்ஃபுல் அல்காரிதம்னு கூட சொல்லலாம். அது வந்து நான் லீனியர் டேட்டாவாக இல்லை டீட்டெயிலாக இருந்து ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பாதிக்கப்படுது. அது ஃபர்ஸ்ட்டுக்கு அது வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, கழுவி கழுவி அழுப்பி அழுப்பி கற்றுக்க ஆரம்பிக்கும் இந்த மாடல். அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரிக்கும், கழுவி அழுப்பி அழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து கற்றுக்க ஆரம்பிக்கும். அதை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக அப்படி பிரித்து பிரித்து கற்றுக்க ஆரம்பிக்கிறதால நாங்கள் இது சொல்கிறாங்க ஈகல் லேர்னர்ஸ் என்று. இதற்கு ஒப்போசிட் தான் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், அது வந்து நாங்கள் சொல்லுவோம் லேட்ஸி லேர்னர்ஸ் என்று. ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ், அது டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பொறுத்து டிசிஷன் ட்ரீ மாறும். ஃபர்ஸ்ட்டாக ஒரு ரெண்டாம் ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த இந்த நோடை சொல்லுவோம், நாங்கள் ரூட் நோடு உண்டு. அதை வச்சுக்கொண்டு டிஃப்ரெண்ட் நோட்ஸ் உருவாகும், அதுலேருந்து திருப்பி டிஃப்ரெண்ட் நோட்ஸ் உருவாகும் ஒரு ஃபீச்சர்ஸையும் வச்சுக்கொண்டு. நாங்கள் இது சொல்கிறாங்க பிரான்ச் நோட்ஸ் அண்டு. அண்ட் கடைசியாக இந்த வார நோடை தான் சொல்லுவோம் லீஃப் நோட் அண்டு. இதுதான் டிசிஷன் கடைசியாக. நாங்கள் இப்போ கிளாசிஃபிகேஷன் சொல்லாமல் அது ஒரு லேபிள்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ இதுக்கு முதல் வார நோடை சொல்லுவோம் நாங்கள், அது வந்து ஒரு டிசிஷன் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டிசிஷன்ரினா என்னென்னு பேசிக்காக பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நோட் பார்ப்போம். கன்சிடர் சினாரியோ, நீங்கள் வந்து ஒரு கிளம்பியும் டென்னிஸ் விளாட போகிறீங்க, அண்டு ஒவ்வொரு முறையும் போயிருக்கிறேன் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுறீங்க விளாட வர சொல்லி. ஸோ அவர் வந்து சொல்லலாம், இன்வைட் பண்ணிக்க சொல்லலாம், உண்டு நான் வாரேன் இல்லை நான் வரலன்னு சொல்லலாம், சரியா? ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க அவர் சொல்கிற ரீசனுக்கு ஒரு காரணம் இருக்குண்டு. அதாவது இந்த நாலு ஃபேக்டர்ஸையும் வச்சுக்கொண்டு தான் அவர் வாரரா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிங்க. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒவ்வொரு கிளம்பியும் கேட்கல இந்த நாலு ஃபேக்டரும் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ராக் பண்ண தொடங்குறீங்க. அண்ட் ரீசனு அந்த அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிற ரீசனையும் நீங்கள் ட்ராக் பண்ண தொடங்குங்க, சரியா? ஸோ நீங்கள் ட்ராக் பண்ண பிறகு ட்ராக் பண்ண ரிசல்ட்ஸை பார்க்குறீங்க. அதை வச்சுக்கொண்டு அவுட்லுக் வந்து சனியாக இருக்கலாம், இல்லாட்டி ஓவர்காஸ்டாக இருக்கலாம், டெம்பரேச்சர் வந்து ஹாட்டோ மைல்டோ கூலாக இருக்கலாம், ஹியூமிடிட்டி வந்து ஹையாக இருக்கலாம் இல்லை நார்மலாக இருக்கலாம், விண்டி வந்து பைனரியாக ஃபால்ஸோ ட்ரூவாக இருக்கலாம். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் பார்க்குறீங்க அவர் வந்து டென்னிஸ் விளாட வர்றா இல்லையான்ட்டு செக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்னென்னா, இந்த நாலு ஃபேக்டரியும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் விளாட வருவாரா இல்லையான்றது, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ டிசிஷன் ட்ரீயை பாவிக்க போகிறோம். ஸோ இதான் வந்து எங்களோட பேசிக்கான டிசிஷன் ட்ரீ, அந்த ப்ராப்ளத்துக்கு டென்னிஸ் விளாட்ற ப்ராப்ளத்துக்குரிய பேசிக்கான டிசிஷன் ட்ரீ. நீங்கள் வந்து நெட்டில் போய் தேடி பார்த்தாலும் மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்பிளை தான் விளங்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நான் அதையே விளங்கப்படுத்துகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் அவுட்லுக்குன்ற ஒரு ரெண்டமாக ஒரு ஃபீச்சர் எடுக்கிறோம். அது வந்து சனியாக ஓவர் காஸ்ட் ஓ ரெயினாக இருக்கலாம். ஸோ சனியாக இருந்தால் நாங்கள் அகெயின் வந்து ஹியூமிடிட்டி இருந்தோம், ஓவர் காஸ்ட்டாக இருக்கீங்களா? எஸ் எஸ் தான் வருது. ஸோ நாங்கள் இப்போ சொல்லலாம், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், ஓவர் காஸ்ட்டாக இருந்தாலே அவர் வந்து வருவார்ன்றதை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ ஏன்னா அது எஸ்ஸாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ சனியாக இருக்கி ஹியூமிடிட்டியை செக் பண்ணுறோம். அது மாதிரி இப்படி நார்மலான ப்ராப்ளத்துக்கு இப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபியூச்சராக கன்செப்ட்னு கடைசியாக லீஃப் நோட்டில் வந்து நிற்கும் எஸ் ஆனுவான்ட்டு. நம்மளுக்கு இப்போ பிரச்சனை வந்து இதை வந்து எப்படி பெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது கடைசியில் எங்கள் லீஃப் நோட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு டிசிஷன் வர மாதிரி தான், எப்பயுமே அப்படி வராது. ஆனால் அப்படி தான் வர மாதிரி தான் பெஸ்ட்டாக நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். நாங்கள் பெஸ்ட் ஸ்பிளிட்டுன்னு சொன்னது என்னென்னா, மேக்ஸிமம் டெப்த்தை குறைக்கணும், அதாவது டைமை மேக்ஸிமம் டைம் எடுக்கிற டைமை வந்து குறைக்கணும். அதே மாதிரி கடைசியில் வர டிசிஷன் நோட்ஸும் வந்து டிசிஷன் லீவ்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுதான் நாங்கள் கன்சிடர் பண்ணோம். ஸோ பெஸ்ட் ஸ்பிளிட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த என்ட்ரோபி அண்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் ஆன் த நோட்ஸ். என்ட்ரோபி என்று சொல்கிறது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி அது வந்து இம்ப்யூரிட்டின்னு சொல்லலாம். அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு அடுத்த ஸ்லைடில் எக்ஸாம்பிளை விளங்கப்படுத்துகிறேன். இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த என்ட்ரோபி, அதாவது
நாங்கள் இப்போ டிசிஷன் எடுக்க போகிறோம்டா, அதை வச்சு இன்ஃபர்மேஷன் கெயினை வச்சு கூட தான் எடுக்க போகிறோம். ஸோ அடுத்த டிசிஷன் போய்க்கல என்ட்ரோபி மேக்ஸிமம் குறையிற மாதிரி தான் நாங்கள் டிசிஷன் எடுப்போம். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு காமனான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். மூணு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக உடைக்கிறோம். அதில் ஒவ்வொரு டைப்லேயும் இருக்க எத்தனை சாம்பிள்ஸ்னு சொல்லியிருக்கேன், அண்ட் மொத்த சாம்பிள்ஸும் தந்துருக்கு. அண்ட் போன முறை சொன்ன என்ட்ரோபி ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ட்ரோபியும் கல்குலேட் பண்ணலாம் ஒவ்வொரு நோடுக்கும். அண்ட் இங்கே ஒரு டிசிஷன் ஒன்று கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ்ட்டு வந்து அது ஒரு ஃபீச்சராக எக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபீச்சராக எடுத்துக்கொண்டு அதை வந்து ஒரு வேல்யூ ஒன்று எடுத்துக்கொண்டு அதில் வேல்யூ வந்து லெஸ் தேன் ஈக்குவல் 2.35 கன்சிடர் பண்ணிக்கல, 2 ஆகிக்கல. இங்கே வந்து என்ட்ரோபி 0, அதாவது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் வருது அண்ட் எல்லாமே சாம்பிள்ஸ் வந்து அப்படியே வருது. ஸோ நாங்கள் இதை வந்து பெஸ்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லலாம். ஏண்டா இதை வச்சுக்கொண்டே நாங்கள் இப்போ ஒரே ஒரு ஃபீச்சரை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து அந்த டைப்பை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் திருப்பி திருப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு அதே ஃபீச்சரையும் வச்சுக்கொண்டு பிரிக்கிறாங்க. வேறு வேல்யூவுக்கு திருப்பி வேறு வேறு ஃபீச்சரையும் வச்சுக்கொண்டு பிரித்து கொண்டு போகுது. இப்படி தான் டிசிஷன்ட்டு ஒர்க் பண்ணு. ஸோ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷனுக்கு ஒன்றும் போகல, பேசிக்காக தான் பார்த்துருக்கோம். அதாவது டிசிஷன் ட்ரீ நான் எப்படி ஒர்க் பண்ணுது, என்ட்ரோபின்னா என்ன, இன்ஃபர்மேஷன் கெயின் என்ன என்னென்னு மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கன்செப்ட்லாம் உங்களுக்கு ஒழுங்காக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.